நீங்கள் ஒரு யங் பர்சனாக இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டுன்றது வந்து இப்போ உங்ககிட்ட வந்து அமௌண்ட் மாதம் கடைசியில் உங்களுக்கு ஒரு 5 days உங்களுக்கு சேலரி வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு 30ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு 5 to 10 days கூட அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகும், எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, லோன் இருக்குன்றவங்க கிரெடிட் கார்டு பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் கரெக்டான எக்ஸிஸ்டிங் லோனை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் பில் ஆகும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தான் கிரெடிட் ஸ்கோர் பில் ஆகுன்றது கிடையாது. கிரெடிட் கார்டுன்றது வந்து நைஃப் மாதிரி தான், அதை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்க ஈச் ரூபி ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் என்றது கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்டார்பக்ஸ், அமேசான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க இப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இத்தனை வாட்டி மேலே நீங்க ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு கேஷ் அந்த மாதிரி இருக்கும். நீங்க கிரெடிட் கார்டுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சில பேங்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஏஎம்சி ஆஃபர் பண்றாங்க. ஏஎம்சி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, நீங்க எவ்வளவு வேணா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மாசம் 12ஆம் தேதி உங்க பில் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல அந்த கேஷ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 26%ல இருந்து 30% வரைக்கும் வட்டி போடுவாங்க. சோ அப்ப 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கினது 1 லட்சமா இருக்கும், ஆனா வட்டியே பாத்தீங்கன்னா 2 லட்சம் வந்துடும். அது கிரெடிட் கார்டோட பில்ல கட்ட முடியாம அதுக்கு போய் ஒரு லோன் எடுத்து பர்சனல் லோன் எடுத்து க்ளோஸ் பண்ணவங்கலாம் பாத்திருக்கேன். அதனால கிரெடிட் கார்டு உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுன்றது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம். நீங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கனால அது முடியாது. நீங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா யூஸ் பண்ணி நீங்க ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வச்சிருக்க பாயிண்ட பொறுத்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஒரு ஒரு பேங்க்ஸுமே அவங்களோட வெப்சைட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 500 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து 250 ரூபீஸ் வந்து கிளைம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்கனாமினா நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா 40-50% 70,000-80,000 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் பில் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு மந்த்லி பர்ச்சேஸே அவங்க ஒரு 50,000-70,000 இல்லை எபோ 1 லாக் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்காக நார்மல் பீப்புளுக்கு இல்லைன்னு கிடையாது. நீங்க நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஒரு ஒரு அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நீங்க உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அதை நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்ஸ்ன்றது ரொம்பவே ஃபேமஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் 3-3 ரேட்ஸ் தான் இருக்கு. இந்த கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கும் புதுசு தான், ஆனால் இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மால் கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் பேங்க்ஸ் கிட்ட போய் லோன் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் நார்மலாக உங்களை மாதிரி ஒரு நார்மல் ஒரு பீப்பிள் கிட்ட இருந்து என்னால் பணம் வாங்கி கட்டிக்க முடியும். இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ நான் 10 பேர்கிட்ட இருந்து 1 லட்சம் 1 லட்சம் நான் வாங்கி நான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை வாடகை விட்டு வரக்கூடிய பணத்தை நான் யார் எனக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5%-7% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், கோல்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க 4th ஆப்ஷனாக எதை கன்சிடர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த ரேட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே 100 crores 200 crores கொடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பதில் இந்தமாரி பில்டிங்ஸ் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து லீஸ்க்கு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி மால்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேசஸ் எல்லாமே இந்த ரேட்ஸ் மூலயமா அவங்க ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் ஸ்டாக் மார்க்கெட் மாரி இது ஸ்டாக் மாரி லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ரேட்ஸ் வேணுமோ, 3 ரேட்ஸ் இருக்கு, இதில் எந்த ரேட்ஸ் நீங்கள் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. ஒரு ரேட்ஸ் ஒரு பில்டிங்லேருந்து எந்த அளவுக்கு ரெண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் 90% ஆஃப் த ரெண்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடணும். ஒரு வருஷத்துக்கு 6%-7% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வேல்யூவும் ஏறும்.